Hello everyone, welcome to Free Binance Signal Channel. Channel ku pulsa appdi sonna channel subscribe pannikonga, koodave iruka bell button click pannikonga. Ungalku technical analysis kattukonu appdi sonna description telegram channel link irukku, adha join pannikonga. ஸோ இப்போ குவாட்டெக்ஸ் ப்ரோக்கரில் நீங்கள் நிறைய ட்ரேடிங் டூல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் மோஸ்ட் காமன்லேயே நம்ம எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு கீழே நிறைய டூல்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நான் அதிகமாக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற டூல் கர்வ்ட் அண்ட் ஆர்க். பேசிக்கலி இந்த கர்வ்ட் அண்ட் ஆர்க் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக அந்த லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஆர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் கர்வ்ட் அண்ட் ஆர்க். அது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் நம்ம டூல்குள்ளே வந்துடும். இந்த ரெண்டு டூல்ஸும் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ட்ரேடிங் ப்ரோக்கர்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகிறப்போ நமக்கு இது ஈஸியாக பயன்படுத்தலாம். அண்ட் ப்ரைஸ் செக்ஷனில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னுக்கு கூட நம்ம வந்து இந்த கர்வ்ட் அண்ட் ஆர்க் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கர்வ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்க் டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அந்த இருக்கிற ஏரியாஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த டூலை நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரெண்டாவது டூல் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேட் ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ ஒரு ஹொரிசான்டல் மார்க்கெட், அதாவது சாரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் இந்த டூலை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஜஸ்ட் டேட் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, டேட் ரேஞ்ச் அண்ட் ரெக்டாங்குலர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜோனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ரேஞ்சிங் ஜோனை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டேட் ரேஞ்ச் அண்ட் ரெக்டாங்குலர் அப்படின்ற ரெண்டு டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த டேட் ரேஞ்ச் அந்த ரெக்டாங்குலர் அப்படின்ற இதை கொஞ்சம் நான் பார்த்துடலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் டூல் மாதிரி தான். அந்த ரேஞ்சை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்சில் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்மளால் அந்த ஜோன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மார்க்கெட்டை நம்ம வந்து அதோட ஜோன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ளே எதனால் இப்படி அப் அண்ட் டவுனில் போகுது அப்படின்றத நம்மளால் இதை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் டிஸ்ஜாயிண்ட் சேனல் அப்படின்ற டோயிங் டூலை யூஸ் பண்ணலன்னா இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் இந்த டிஸ்ஜாயிண்ட் சேனல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேரலல் சேனல் அப்படின்றது. ஸோ பேரலல் சேனல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம், டேட் ரேஞ்ச் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அதே அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஒரு மார்க்கெட் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த பேரலல் சேனல் அப்படின்றத நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஒரு பேரலல் சேனல் எடுக்கிறேன், இதை எடுத்து கரெக்டாக வந்து இதை புல் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இப்போது ஒரு மார்க்கெட் ரேஞ்சை ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் பேரலல் சேனல். ஸோ அந்த பேரலல் சேனல் வந்து நம்ம அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும், நமக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் விட்டு பொசிஷன்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்கள் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றதையும் நம்மளால் இதை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் நம்ம என்ன வச்சு டூல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் லைன்ஸ். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் கேண்டலில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா கிளிக் பண்ணி போட்டுப்பீங்க. ஸோ இதில் கலர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பென்சில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அது வித்த இன்க்ரீஸ் பண்ணுறனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அதை க்ளோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொன்று வரும் இல்லையா. ஸோ இப்படி தான் க்ளோன் பண்ணுறது. ஸோ இந்த அஞ்சு டூல்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ட்ரேடிங்கில் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் ட்ரோயிங் டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் காத்திருக்கு. தேங்க்யூ.